ஐயா வணக்கம். நவகோடி சித்தர்களின் ஆசிர்வாதத்துடன் ஈஸ்வரப்பட்டர் ஐயாவோட குருநாதர் ஆசையுடன், வாழும் சித்தர் பாண்டியராஜ ஐயாவின் ஆசையுடனும் இப்புத்தகத்தை எழுதி அனைவருக்கும் இறைநிலையை தெரிவித்த உமாசங்கர் ஐயாவுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூர்வ ஜென்ம நிலைக்குள் செல்லும் மாய வழிகள். இந்த புத்தகத்தை என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக நான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பாஸ்கர். என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த புத்தகத்தை போய் வாங்கினேன். வாங்கி படித்ததில் இருந்து எனக்கு நடந்த மாற்றங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகம் வாங்கி 3 நாள் 4 நாளாச்சு நான் படிக்க முடிச்சுக்கிறதுக்கு, அந்த இடைப்பட்ட காலத்திலேயே ஐயா ஈஸ்வரப்பட்ட ஐயா என்னை வந்து வௌவாலம் மூலம் நான் இருக்கும் இடத்துல வட்டமிட்டு என்னை அவர் வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாருன்னு என்னால் நல்லா உணர முடிஞ்சது. அதை உணர முடியறதுக்கு காரணமே இந்த புத்தகம்தான். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அவ்வளோ விஷயங்களையும் நான் பொறுமையாக படித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறேன்னா, இந்த காரணம் இந்த புத்தகத்தோட வடிவமைப்பும் செயல்பாடுகளும் சொற்களும். இதுவரைக்கும் யாரும் சொல்ல முடியாத பிறவிக்கடல் எப்படி கடக்கிறன்ற ஒரு மாய வழி இதில் இருக்குது. பிறவிக்கடலை கடக்கணும்னா கண்டிப்பாக இது ஒரு துடுப்பாக அமையன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கர்ம வினைகள் எப்படி நம்மளோட கர்ம வினைகளால் தான் ஒவ்வொரு பிறவியும் பிறந்துட்டு வரோம். அந்த கர்ம வினைகள் எப்படி முழுவதும் கலைந்து இரவா பிறவா நிலையை அடையக்கூடிய வழியை இந்த புத்தகம் எனக்கு தெளிவுபட கூறியிருக்கு. நான் அதுக்கு முன்ன சித்தர்கள் வழிபாடில் இருக்கேன். ஆன்மீகனா ஒரு நிலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே இல்லை. இந்த புத்தகத்தில் அவங்களோட அனுபவத்தை எவ்வளோ அழகாக எழுதி மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க தெரியுமா? இங்கே சொல்லப்படுற ஒவ்வொரு நிலையுமே அப்படி தான் இருக்குது. ஒரு பிறவி ஜென்மத்தை ஒழிக்கணுன்னா பசுமாடு, பசுன்னு நம்ம கோமாதான் சொல்லிகிட்ருக்கோம். அது நினச்சா அதையும் அதை வழிபட்டுட்டு வந்தாவே உன் பிறவிக்கடலை கடக்கலான்றது ஐயா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு தெரியுமா? நிறைய 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 இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களா அவ்வளோ சூட்சமங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் எவ்வளோ புத்தகங்களை வாங்கி படிச்சிருக்கேன். என் நிலைமையை மறந்து அது வைக்கவே முடியல. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு படிச்சிருக்கேன். இதுக்கு குருநாதர் ஈஸ்வரப்பட்ட ஐயாவுக்கு தான் மிகவும் மிக 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 நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தது அவர் தான். ஐவர் மலைக்கு நாங்கள் ஒரு தற்செயலாக போயிருந்தோம். அப்போ நான் இவரோட ஃபோட்டோவை பார்த்தேன் அங்கே. அதுக்கப்புறம் வந்துட்டேன். என்னோடய இது நிலைமையை பார்த்தேன். நான் வந்து மறுபடியும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கும் இந்த ஐவர் மலைக்கும் உள்ள தொடர்பு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஐயா. ஒன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பொக்கிஷம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எல்லாரும் படித்து பயனடைங்க. நான் பெற்ற இன்பம் வையகம் கால். நன்றி, வணக்கம்.